கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று கூறிய திருநாவுக்கரசர் பெருமானை உய்வு அடையச் செய்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி இன்றைய 63 பகுதிக்குள் செல்வோம். வாருங்கள். இன்றைய பகுதியில் நாம் காணவிருக்கும் தொகுப்பு சற்று மாறுபட்டது. நம்மை விட வயதில் மூத்தவர்களின் காலில் விழுந்த ஆசி பெறுவது நம் தொன்றுதொட்ட பாரம்பரியங்களுள் ஒன்று. மேலை நாடுகளில் இந்த முறைக்கு பரவலான வரவேற்பு இல்லை. காரணம், அவர்கள் இதனை தங்களின் சுய கௌரவத்துடன் அடையாளப்படுத்தி பார்ப்பதாலும், சுயமரியாதை இல்லாத விஷயம் என ஒரு சிலர் கருதுவதாலும் ஒரு சில வழக்கங்களில் இந்த முறையில் ஆட்சி பெறுவதில்லை. ஆனால் நம் நாட்டில் அனைத்திற்குப் பின்னும் காரண காரியங்கள் உண்டு. நம் முன்னோர்கள் வகுத்த ஒவ்வொரு செயலுக்குப் பின்னும் அறிவியல் மற்றும் ஆன்மீக தாற்பரியம் அடங்கியிருக்கிறது. ஒரு மனிதனின் மொத்த எடையையும் தாங்கி நிற்கிற பாதத்தில் ஒருவர் பணிகிற போது பணிபவரின் அகங்காரம் அழிகிறது. அவருடைய நான் எனும் தன்மை அங்கே அழிந்து போகிறது. ஆன்மீகத்தில் உயர்வான நிலையை ஒருவர் அடைய வேண்டுமெனில் முதலில் அழிய வேண்டியது அகங்காரம். எப்போது நான் என்கிற தன்மை அழிகிறதோ அங்கே முக்திக்கான முதல் படி துவங்கும். இதற்கான ஒரு செயல்முறையாக நம் முன்னோர்கள் நம்மை விட மூத்தவர்களின் காலில் விழுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். மேலும் இவ்வாறு ஒருவரை வணங்குகிற போது வணங்கப்படுபவரின் வயது, ஞானம், சாதனை, அனுபவம் ஆகிய சகலவிதமான நல்லாற்றலையும் நாம் வணங்குகிறோம். இவ்வாறு அவர்களுக்கு நாம் அளிக்கிற மரியாதையில் நன்றியில் அவர்கள் மனம் குளிர்ந்து எழும் நல்லாற்றலே நம்மை ஆசியாக வந்தடைகிறது. அடிப்படையில் ஆசி என்பது ஒருவரின் நல்லாற்றல் நமக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதேயாகும். இந்த மரியாதை வயதில் மூத்தவர்கள் என்பதற்காக மட்டுமே நாம் காலில் விழுவதில்லை. ஆன்மீக குருமார்கள், ஆசிரியர்கள், நம் முன்னோர்கள், பெற்றோர்கள், துறைசார் சான்றோர்களின் காலில் விழுவது ஒரு வழக்கமாகவே உள்ளது. ஆசி வாங்கும் போதும் ஆசி வழங்கும் போதும் இருவருக்கும் இடையில் ஒருவித ஆற்றல் வளையம் உருவாகிறது. குறிப்பாக ஆசி வழங்குவோர் வாங்குவோரின் தலையில் கை வைத்து ஆசி வழங்குவது வழக்கமாக இருக்கிறது. இதன் பொருள், அவரிடமிருக்கும் நல்லாற்றலை ஆசி வாங்குபவருக்கு அவர் வழங்குகிறார் என்பதேயாகும். இதனை உளவியல் ரீதியாக ஆராய்ந்தால் ஒருவருக்கு மரியாதை செய்வதும் நன்றியை வெளிப்படுத்துவதும் நல்லறமாகும். இந்த நல்லறத்தை ஒருவர் பயிற்சி செய்ய நமக்கு மூத்தோரிடம் ஆசி பெறுவது ஒரு வகையாகும். இத்தகைய பண்பாடுமிக்க பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மனிதனை மனிதனாக இருக்கச் செய்வதற்கான வழிமுறைகளாக இருந்துள்ளது. இதுபோன்ற நன்மை பயக்கும் பண்புகளை கடைபிடித்து வாழ்வில் ஆன்மீகம் சார்ந்த நல்லறிவை பெற்று சிவனின் பால் அன்பு பூண்டு அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி இன்புற்று வாழ்வோம்.